ராஜ்குமார், 5வது நாளாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து இருக்காங்க. அது குறித்த விவரங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசுங்க. தொடர்ச்சியாக 5வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நேரத்தில் இதுவரை 144 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். தொடர்ந்து தற்போது கூட ஒரு ஆசிரியருக்கு உடல்நலக்குறைவு பாதிப்பு ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஏற்கனவே துறையினுடைய செயலாளர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்திருக்கார்கள். குறிப்பாக 9 ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கை இருந்து வருகிறது. 2018 நேரடியாகவே பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். எனவே சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. துறையினுடைய அமைச்சரோ அல்லது முதல்வரிடமிருந்து அறிக்கை மூலமாக கூட தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்புக்காக டிபிஐ வளாகத்தில் ஆம்புலன்ஸ் வாகனமும் காவல்துறையினரும் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ராஜ்குமார், இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.